हेलो फ्रेंड्स, वेलकम टू अनीता अरुण्स किचन। இன்னைக்கு மெனு என்னன்னா மசாலா பிரெட். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாம் அப்படிங்கறத இதல பாத்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு ஒரு மூணு முட்டை எடுத்துக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏப்ப நீங்க பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் பால் எடுத்துக்கோங்க, பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக வர்றதுக்காக நம்ம ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா அடிச்சுக்கலாம் முட்டையெல்லாம். இதில் இப்போ உப்பு எல்லாமே நல்லா என்னவாயிரும், கரைஞ்சிரும். இதில் உப்பு வேணால் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் வேணால் வேண்டாமான்னு போட்டுக்கலாம். இது செய்கிறதுக்கு அஞ்சே அஞ்சு நிமிஷம் தான் ஆகும். இதில் எல்லா பொருளுமே மேக்ஸிமம் நம்ம வீட்டில் இருக்கும். இப்போ ப்ரெட்டை வந்து நல்ல ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதில் எந்த ஷேப் நம்மளுக்கு வேணுமோ அந்த ஷேப் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை முக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தோசைக்கல்லில் போட்டு எடுக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான வேலை, இதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும் நமக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா முக்கி என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். ஈவினிங் டைமில் சின்ன பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வெளியே வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா, வேறு வேலையிலேருந்து வீட்டுக்கு வரவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து போட்டு கொடுத்துடலாம். நம்மளுக்கே இது டயர்டாக இருந்தது அப்படின்னா, நம்ம ஈஸியாக வயிறு பசிக்கு அப்படின்னா இதை நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து செய்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. நான் வந்து தோசைக்கல் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹீட் ஆகிட்டுது, அதனால் கொஞ்சம் லைட்டாக கீழே கரிஞ்ச மாதிரி இருக்குது. கொஞ்சம் தீயை கம்மியாக வச்சுக்கோங்க, கம்மியாக வச்சு போடுங்க. ஏன்னா சீக்கிரமாக வந்து அது வந்துடும். ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது இது வேகிறதுக்கு. ஏன்னா நம்மளுக்கு நம்ம முட்டை பொரிக்கிறது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். பாருங்கள், அழகாக டேஸ்டியான மசாலா ப்ரெட் வந்து ரெடி ஆகிட்டுது. நீங்களும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். பி ஹாப்பி, பி ஹெல்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.